நாளில் செய்யும் வினிதானில் செய்யும் இனி நாடி வந்த கோளில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். உங்கள் அத்துணை பேருக்கும் எங்களது ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை 2022 தெரிவித்து கொள்கிறோம். நலமா நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். நாம் இந்த எபிசோடில் 27 நட்சத்திரத்துக்கு இந்த 2022 எப்படி இருக்கும்னு பலனை சொல்ல இருக்கோம். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் இந்த 2022 கிரகங்கள் சனி பகவான் குரு பகவான் ராகு கேதுக்கள் எத்தகைய பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் நாம் ஒவ்வொரு நட்சத்திர வாரியாக பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது நாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு 2022 எப்படி இருக்கும். உத்திரட்டாதி பொறுத்தவரையிலையும் 4 பாதங்கள், 1, 2, 3, 4 பாதங்களும் மீனராசியில்தான் அமைகின்றன. உத்திரட்டாதி சனி பகவானுடைய நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் தசை, ஆரம்ப தசை சனி தசை தான். ஆனால் குரு வீட்டில் இருக்கிறார். மீனம் என்பது குரு வீடு. நம்ம ஒவ்வொரு எபிசோட்லேயும் சில ஸ்பெஷல் எபிசோடுனால் சில முக்கியமான விஷயங்களை வலியுறுத்தி சொல்லிட்டு வரோம். குலதெய்வ வழிபாடு ரொம்ப பண்ணித்தான் ஆகணும். குலதெய்வ வழிபாடு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். எந்த தெய்வத்தை வேணாலும் நீங்கள் வணங்கிங்க, ஆனால் குலதெய்வம் என்பது தினமும் காலையில் எழுந்து குளித்து விட்டு குலதெய்வ வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் உங்களுக்கு போராட்டமோ பிரச்சனைகளோ ஏற்படாமல் சுமூகமாக இயங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அதையும் தாண்டி முன்னோர்கள் வந்து இப்போ சொல்லி வச்சிருக்கிறாங்க, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் ஒவ்வொரு, அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு அதி தேவதனுடைய பெயரை சொல்லியிருக்காங்க இல்லையா. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் ஸ்ரீ மகா ஈஸ்வரர் அப்படிங்கிற ஒரு சிவனுடைய திருநாமத்தை சொல்லிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் சிவன் தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தலைக்கு வருது தலைப்பாயோட போகும். உத்திரட்டாதியனுடைய காயத்ரி மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் அஹிர் புத்ராய வித்மஹி பிரதிஷ்டாப நாய தீமஹி தன்னோ உத்தர ரோஷ்டபத பிரச்சோத்யா, இது தாங்க காயத்ரி. இது வந்து நீங்கள் காலையில் ஒரு அரை மண்டலமோ ஒரு மண்டலமோ கூட சொல்லலாம். எந்த அளவுக்கு நீங்கள் சொல்கிறீங்களோ அதுக்கு உண்டான ஒரு இன்புட் இருந்தால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கத்தான் செய்யும். மந்திரத்திற்கு எப்போவும் ஒரு மகாசக்தி கண்டிப்பாக இருக்குது. நம்ம சொல்ல சொல்ல அதனுடைய அதுக்கு உண்டான வைப்ரேஷனை நாம் கண்டிப்பாக பெறுவோம் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த 2022 எப்பேற்பட்ட பலனை கிரகங்கள் வழங்க இருக்கிறது என்று பார்த்தோமானால், ஆண்டு கிரகங்களைத்தான் நாம் மையப்படுத்தி சொல்லியாக அதனுடைய சஞ்சாரத்தை கருத்தில் கொண்டு சொல்ல வேண்டியிருக்கிறது. ராகு கேதுக்கள் குரு பகவான் சனி பகவான் இந்த 4 ஆண்டு கிரகங்களை சஞ்சாரத்தினுடைய நிலையை கருத்தில் கொண்டு சொன்னோம் என்று சொன்னால் சரியாகத்தான் இருக்கும். இப்போது இந்த ராகு கேதுக்கள் உங்களுக்கு ரிஷபத்தில் ராகு கேது விருச்சிகத்தில் ஆரம்பத்தில் மார்ச் 20 வரைக்கும் இருக்கிறாங்க. 79 நாள் இருந்து பலனை தருகிறார்கள். பிறகு மார்ச் 21 பிறகு உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி ராகு மேஷத்திற்கும் உங்களுக்கு கேது விருச்சிகத்திற்கும் வந்து பலனை தருவார்கள். மீதி இருக்கிற அந்த 79 நாள் கழித்து மீதி 289 நாள். அதே போல் குரு பகவான் வந்து அது ஆண்டு கிரகம் இருந்தாலும் 101 நாள் கும்பத்திலையும் மீதம் வந்து மீனத்திலையும் சென்று பலனை தர இருக்கிறார். அப்போது ராகு ரெண்டு ராகு கேதுக்கள் ரெண்டு
ராசிகளை சென்று சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார்கள். குரு பகவானும் ரெண்டு வீட்டுக்கு சென்று பலனை தர இருக்கிறார். கும்பத்தில் ஆரம்பத்தில் இருக்கார், அப்புறம் வந்து உங்களுக்கு ஏப்ரல் 14 மேலே மீனத்துக்கு போய் பலன் தருகிறார். மீனத்திலையும் வந்து உங்களுக்கு வக்ரம் பெறுகிறார். அது அதனுடைய இதுவும் நம்ம உள்ள சொல்லியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சனி பகவான் கூட அவர் மகரத்தில் தான் இருப்பார், இருந்தாலும் அவரும் ஒரு 120 நாள் வக்ரம் பெற்று முன்வீட்டு பலனை செய்வார். ஸோ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ராகு கேதுக்கள், குரு பகவான், சனி பகவான், ஸ்தான பலம், பார்வை பலம், இது எல்லாத்தையும் பார்த்து நம்ம அணுகும் பொழுது இந்த மீன ராசியில் பிறந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த 2022 அமோகமான ஒரு பலனை பெறக்கூடிய ஒரு அமைப்பு, சுப பலன்கள் அருமையாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம், பாக்கியம் நிறைவை பெறுகிறீர்கள், நீங்கள் நினச்சதை சாதிக்க போகிறீங்க, உங்களுக்கு வசந்த காலம், இந்த கிரகங்கள் உங்களுக்கு ஒரு திருப்பு முனையும் மறுமலர்ச்சியும் ஏற்படுத்தி தர இருக்கிறது. இப்பொழுது நாம் ராசிக்குள் நாம் செல்லலாம். இப்பொழுது நாம் மீன ராசியை பார்க்க போகிறோம். மீன ராசியை பொறுத்தவரையிலையும் 2022 எப்படி இருக்கும் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். வருட கிரகங்களை நம்ம கையில் எடுத்து தான் நம்ம பலனை சொல்கிறோம். இந்த 2022 அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆரம்பத்தில் உங்களுக்கு ராகு பகவான் ரிஷபத்தில் தான் இருக்கிறார், கேது பகவான் விருச்சிகத்தில் இருக்கிறார். 79 நாள் உங்களுக்கு ஜனவரி 1 தேதியிலிருந்து 79 நாள் அங்கே அவங்க ரெண்டு பேரும் அங்கே இருப்பாங்க. பிறகு மார்ச் 21 பிறகு ராகு கேது பெயர்ச்சி நடைபெறப்போகிறது. இப்போ இந்த 79 நாள் எப்பேற்பட்ட பலனை ராகு கேதுக்குள் வழங்க முடியும் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ பொறுத்தவரையிலையும் ராகு பகவான் உங்களுக்கு 3 இடத்தில் இருக்கிறார். 3 இடம் என்பது ராகு கேதுக்களுக்கு ஸ்தான பலம், அற்புதமான ஒரு பலம், ராஜயோக பலனை தரக்கூடியது. ராசிக்கு 8th இடமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதாவது இந்த ரிஷபத்தில் ராகு இருந்தால் ராஜயோக பலனை தரக்கூடிய இடமாக ஆம இடம் எருதுசுரா நண்டு கண்டி 5 கருணாகம் அமையுமாயின் ராஜயோக பலனை வாரி வழங்குவார்னு ராஜ கிரந்தங்கள் ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது. அப்போது ரிஷப ராகுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ராஜயோக பலன். அடுத்தது உங்களுக்கு 3 இடம் ராகு கேது, 3/6/11 ராகு கேதுக்கள் கோச்சார நிலையில் வந்து அமரும் பொழுது ராஜயோக பலனை தருவார்கள் அப்படின்னு நம்ம அதே ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது. அப்போ டபுள் ப்ளஸ்ஸுங்க உங்களுக்கு. இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ராகு பகவான் 79 நாள் உங்களுக்கு ராஜயோக பலனை தருவார். உங்களுடைய முயற்சிகள் யாவும் திருவினையாக்கும். அதுவும் வெளிநாட்டுக்கு முயற்சி செய்யக்கூடிய அன்பர்கள் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். படிக்க போகிறவங்களுக்கு படிப்பு என்ன கோர்ஸில் சேரணுமோ அது கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. உள்நாட்டு வர்த்தகம், வெளிநாட்டு வர்த்தகம், ஏற்றுமதி இறக்குமதி செய்யும் அன்பர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெகுலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்க அத்துணை பேருக்கும் அதுவும் இந்த ராகு வந்து இந்த கம்ப்யூட்டர் அப்புறம் வந்து லேப்டாப்பு எல்இடி எல்சி இது மாதிரி சொல்லக்கூடிய எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸு ஹோல்சேல் பண்ணுறவங்க, ரீட்டெயில் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாகத்தான் இது அமையும். மொத்தத்தில் 3 இடம் என்பது கம்யூனிகேஷன் பாவம். இந்த கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்திலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசையமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேருக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் திருவினையாக்கும். ஏன்னா அங்கே டபுள் பாசிட்டிவில் ராகு பகவான் உட்கார்ந்துருக்கிறார், ஏராளமான ராஜயோக பலனை வாரி வழங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த 79 நாளும் உங்களுக்கு
ஏன் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிற பொழுது தான் நல்லது நடக்குமா? உள்நாட்டில் அரசு உத்தியோகம், தனியார் உத்தியோகம், சொந்த தொழில் பண்ணும் அன்பர்கள் அனைவர்களுக்குமே ஒரு பொற்காலமாகத்தான் இது அமையும். ராக பகவான் உங்களுக்கு விபரீதமான ஒரு யோகத்தை தரக்கூடிய இடம் அந்த இடம். அற்புதமான பலன்களை ஒரு 100 ரூபாய் எதிர்பார்க்குற இடத்துல 100 ரூபாய் கட்டே தருவார். அந்த அளவுக்கு ராக பகவான் இருக்கிற இடத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணுவார், உங்களுக்கு அற்புதமான பலன்களை வாரி வழங்க இருக்கிறார். இப்போ ராக பகவான் 3ல் இருக்கும் பொழுது கேது பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் இருப்பார். கேது 9ஆம் இடத்தில் இருக்கலாமா அப்படின்னு பார்க்கும் பொழுது, கேது பொறுத்தவரையிலையும் எங்கே இருந்தாலும் அவருக்கு எடுப்பார். 3, 6, 11ல் இருந்தால் தான் நல்லது செய்வார். அப்போது 9ஆம் இடம் வந்து நல்ல திரிகோணம், அருமையான இடம் 9ஆம் இடம். அங்கே போய் கேது உட்கார்ந்தார்னு சொன்னார், இருக்கிற இடத்த அவர் வந்து உங்களுக்கு வரக்கூடிய பலன்களை வராமல் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. பண விஷயங்களில் எந்த ஒரு இதுவும் இருக்காது. அதே நேரத்தில் ஸ்தானபலம் கிடையாதுங்க அவருக்கு. 9ஆம் இடம் ஸ்தானபலம் கிடையாது. படிப்பினையை தருவார், அனுபவத்தை தருவார், பணத்தை தரமாட்டார். அப்போ கேதுவுக்கு அந்த 79 நாள் அவருக்கு நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள். ஏதாவது கேதுவால் விபரீதங்கள் வராமல் தடுத்து கொள்ளவாது அதனுடைய விநாயகர் துதி உங்களை காப்பாற்றும். சரி, அடுத்தது உங்களுக்கு மார்ச் 21க்கு பிறகு, அதாவது 21ல் ராகு கேதுக்கள் பெயர்ச்சி இருக்கிறது. ராகு பகவான் மேஷத்திற்கும் கேது பகவான் துலாத்திற்கும் வருகிறார்கள். அப்போது மேஷத்தில் இருக்கிற ராகு 2ஆம் இடத்து ராகு, 2ஆம் இடம் ஸ்தானபலமா என்றால் ஸ்தானபலம் இல்லை. அதான் 3, 6, 11 சொல்லிட்டு ராகு கேதுக்களுக்கு இருந்த போதிலும் ஆவேடம் விருதுசுரா நண்டு கண்ணி அப்படின்ற பாட்டு இருக்கு இல்லையா, அப்போ மேஷம் மேடம் அப்படின்றது மேஷம், மேஷத்தில் மேஷ ராகு, மேடான ராகு. அப்போ ராஜயோகத்தை தரக்கூடிய இடம் இந்த மேஷம் ரிஷபம். அப்போது இந்த ஓராண்டு இந்த ராகுக்கள் உங்களுக்கு அபரீதமான ஒரு பலனை வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறார். ரொம்ப பிரமாதமான ராஜயோக பலனை கண்டிப்பாக தருவார். அதுவும் 2ஆம் இடம் வந்து பூமிகாரகனுடைய இடம். பூமிகாரகன் அப்படின்னு சொன்னால் செவ்வாய். செவ்வாயை வந்து உங்களுக்கு சொத்து விற்கிறது, சொத்து வாங்கிறது, இது மாதிரி தொழில் செய்யும் அன்பர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி இருக்கக்கூடிய அன்பர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ், இப்படி பூமி, அதாவது வீடு கட்டக்கூடிய தொழிலாளர்கள், அந்த தொழில் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யும் அன்பர்களுக்கு ஒரு உற்சாகமான ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் வீடு இல்லாதவங்க வீடு வாங்குவீங்க, ரொம்ப சொத்து இல்லாதவங்க சொத்து வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க சொத்து வாங்கக்கூடிய ஒரு நிலை. 2ஆம் இடம் என்பது வீடு, அதாவது வாக்கு, தனம், குடும்பஸ்தானம். அந்த இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு தனத்தை வாரி வழங்குவார். உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் உயரும், செல்வ கடாட்சம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் சொந்த தொழில் பண்ணிங்கன்னா பெரிய லெவலில் ரீச் ஆகி நல்ல லாபத்தை ஈட்டி அபரீதமான ஒரு லாபத்தை பார்க்கக்கூடிய காலகட்டம். அரசு உத்தியோகம், தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு எல்லா சௌகரியங்களும் தரப்படக்கூடிய அமைப்பு. இப்போ ப்ரமோஷன் வேணுமா ப்ரமோஷன், ட்ரான்ஸ்ஃபர் வேணுமா ட்ரான்ஸ்ஃபர், தேவையான இடத்துக்கு நீங்கள் வீட்டுக்கு அருகாமலே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகலாம். மேலதிகாரி சக ஊழியர்களுடைய ஆதரவும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 2ஆம் இடம் பொருளாதார செழிப்பு, பொருளாதார மேன்மை, பண வரவு, குடும்பத்தில் வந்து சுபீட்சமான ஒரு சூழல் கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவார். ஆனால் 2ஆம் இடத்து ராகு, வாக்கில் ராகு இருக்கும்போது கொஞ்சம் பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேச வேண்டும். மற்றபடி உங்களுக்கு எந்த குறையும் கிடையாது. இந்த ராகு பகவான் 79 நாள் ரிஷபத்தில் இருப்பார். 286 டேஸ் 286 நாள் உங்களுக்கு மேஷத்தில் மேடான ராகு, ராஜயோக பலனை தரக்கூடிய ராகு. அவர் வந்து 3, 11 பார்வை. 3, 11 பார்வைனால் 4ஆம் வீட்டை பார்க்குறார். வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வாங்கி தரக்கூடிய அமைப்பு, கார் வாங்கி தரக்கூடிய அமைப்பு, பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு படிக்க வைக்கக்கூடிய அமைப்பு 4ஆம் இடத்தை பார்த்து. அடுத்தது 12ஆம் வீட்டை பார்க்குறார் அப்படின்னா 12ஆம் வீடு வெளிநாட்டுக்கு அனுப்புறது. வேலைக்காக செல்கிறவங்களுக்கு வேலைக்காக போகலாம், படிக்க போகிறவங்க படிக்க போகலாம், அங்கே போய் தொழில் பண்ணக்கூடிய அன்பர்கள் தொழில் செய்யலாம். இப்படி 3, 12, அதாவது 3
பதினொன்று, பார்வையால் உங்களுக்கு இந்த ராகு நல்ல அபரீதமான உயர்ந்த ராஜயோக பலனை இந்த 286 நாள் தரக்கூடிய அமைப்பில் ராகு பகவான் இருக்கிறார். ஸ்தான பலம் இல்லையே ஒழிய, ஆனால் நம்ம சொன்ன பாட்டில் வந்து சொல்லியிருக்கோம் இல்லையா, அதனுடைய ஸ்தான பலம் அதுக்கு ராகுக்கு உயர்வான இடம். உங்களுக்கு எத்தனாவது ராசியாக கூட இருந்துட்டு போகலாம், உங்கள் ராசிக்கு எத்தனாவது இடமாக கூட அது இருக்கலாம், ஆனால் ரிஷபத்தில் ராகுவும் மேஷத்தில் ராகுவும் இருக்கும்போது ராஜயோக பலனை வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பில் ராகு பகவான் கடமைப்பட்டிருக்கிறார், கண்டிப்பாக செய்வார். இப்போ கேது 8 போயிடுவார். இப்போது மேஷத்தில் ராகுன்னா கேது 8 தானே, 8 என்பது உங்களுக்கு நல்ல இடமா அப்படின்னா நல்ல இடம் கிடையாது, ஸ்தான பலமும் கிடையாது உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு பார்க்கும் பொழுது கொஞ்சம் மற்றவங்கிட்ட பேசும்பொழுது ஜாக்கிரதையாக பேசணும். ஏதாவது நீங்கள் வேடிக்கை பார்க்குற போகிற இடத்துல யாராவது ஏதாவது அசம்பாவிதம் இருந்தால் உங்களை போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு கூட கூப்பிடுவாங்க. இப்படி அனாவசியமாக உங்களை அலங்கரிக்கக்கூடிய ஒரு நிலையில் கேது பகவான் இருப்பார். கேது வந்து காசு பணத்தை தரமாட்டார், கௌரவத்தையும் தரமாட்டார். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எது தருவாருன்னா அனுபவத்தை தருவார், பிரச்சனைகளை தருவார். 8 இடம் அசிங்கம், அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். கேதுவுக்கு பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ பிள்ளையாரை நீங்கள் துதி, அவர் பிள்ளையார் துதியை நீங்கள் சொல்கிறீங்களோ இல்லை பிள்ளையாரை வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கேது பகவான் செய்யக்கூடிய விபரீத கெட்ட துஷ பலன்களை, கெட்ட பலன்களை கொஞ்சம் ஓரளவுக்கு குறைத்து தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறார். அடுத்தது குரு பகவானை பார்க்க போகிறோம். குரு பகவான் வந்து கும்பத்தில் இருக்கிறார், கும்பத்தில் ஒரு 101 நாள் இருக்கிறார். இந்த 101 நாள் குரு பகவான் இருக்கிறார்னா ஸ்தான பலமா அப்படின்னு பார்த்தா ஸ்தான பலம் கிடையாது. ஏன்னா 12 இடம் என்பது குருவுக்கு ஸ்தான பலம் கிடையாது. உங்களுக்கு 2, 5, 7, 9, 11 கோச்சார ரீதியாக குரு பகவான் வரும்போது யோக பாக்கிய பலன்களை தருவார்னு சொல்கிறோம். ஆனால் 12 இடம் என்பது உங்களுக்கு யோக அதாவது ஸ்தான பலம் இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு அந்த வீட்டு அதிபதி சனி ஆட்சி நிலையில் இருக்கிறார், வீடு கொடுத்த சனி ஆட்சியில் இருப்பதால் குருவுக்கு மறைவு கிடையாது. அப்போது குரு 12 இருக்கிறதால அவர் உங்களுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புவார். வெளிநாட்டுக்கு வேலைக்காகவோ படிப்பதற்காகவோ தொழில் நிமித்தமாகவோ நீங்கள் வந்து வெளிநாடு இவர் பார்சல் பண்ணுவார். செலவினங்கள், சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். 12 குரு இருப்பது என்பது சுப செலவுகளை காட்டுகிறது அப்படின்னு சொல்லலாம். சரி, இருக்கிற ஸ்தான பலத்தை பார்த்தோம், பார்வை பலத்தை பார்க்கலாம். பார்வை பலத்தை உங்களுக்கு மிதுனத்தை பார்க்கிறார். மிதுனம் என்பது 4 இடம். வீடு இல்லாதவங்களுக்கு வீடு, வாசல், ஃப்ளாட்டு, சொத்து பத்து எது நினைக்கிறீங்களோ வாங்கக்கூடிய ஒரு சூழல். வண்டி வாகன பிராப்தி உண்டு. கல்வி பயிலும் மாணவ மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 4 இடம் தாயார் ஸ்தானம். தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தாய் வழி சொந்தங்கள் சந்தோஷமாக அவங்க வரவாடக்கூடிய ஒரு காலகட்டம். எப்போவுமே குரு பகவான் 4 வீட்டை குரு பார்த்துச்சின்னு சொன்னால் நீங்கள் குடியிருக்கிற வீடு சொந்த வீடோ வாடகை வீடோ அது வேறு, அதில் வாஸ்து தோஷம் இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வந்ததுன்னு சொன்னால் இப்போ இந்த காலகட்டம் குரு பார்க்கறதால வாஸ்து தோஷம் நீங்கிவிடும். எப்பொழுதுமே 4 வீட்டை குரு பார்த்தால் வாஸ்து தோஷம் இருந்தால் வாஸ்து தோஷம் நீங்கிவிடும்னு ஒரு ஐதீகம் இருக்குங்க. அடுத்தது பிள்ளைகள், படிக்கக்கூடிய பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு போய் நல்லா படிக்கக்கூடிய இல்லை உள்நாட்டிலையும் சரி அவங்க என்ன கோர்ஸில் சேரணுமோ சேர்ந்து நல்லா படிப்பாங்க. உங்கள் சுகஸ்தானமும் திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அடுத்தது மீனத்தை 6 வீட்டை பார்க்கிறார். 7 பார்வையாக 6 வீடு, 6 வீட்டை குரு பார்த்தாலே 12 இருந்து 6 பார்க்குறார். அப்போ வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு அத்துபடி சக்ஸஸ் ஆகும். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணுமா தாராளமாக போங்க, வெளிநாட்டில் படிக்க போகணுமா தாராளமாக போகலாம்,
வெளிநாட்டு தொழில் பண்ணணுமா தாராளமாக செலவு. நான் ஏற்கனவே வெளிநாட்டில் தாங்க இருக்கிறேன். நீங்கள் இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இல்லை இடம் மாறி நீங்கள் வேறு இடத்துக்கு வேலைக்கு போய் நல்ல சம்பாத்தியம் பெறக்கூடிய உன்னதமான ஒரு நிலை. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். அதே நேரத்தில் ஆறாம் இடம் என்பது உங்களுக்கு தேக ஆரோக்கியத்தை தரக்கூடிய இடம். இது சூப்பராக இருக்குங்க. மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். அடுத்தது எட்டாம் வீட்டை துலாத்தை பார்க்கிறார். எட்டாம் இடம் என்பது அசிங்கம் அவமானத்தை குறிக்கக்கூடிய இடம். உங்களுக்கு நாலாம் வீட்டை குரு பார்த்து வீடு வாங்குறீங்க, சொத்து வாங்குறீங்க, மனை வாங்குறீங்க, பிளாட் வாங்குறீங்க, ஏதோ ஒன்று பெரிய லெவலில் ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, கார் வாங்குறீங்க, டூ வீலர் வாங்குறீங்க, பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்க போகிறீங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி கடன் வாங்கியோ இல்லை இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணாலும் கடன் வாங்கி தான் செய்யணும். அந்த கடனை நீங்கள் ரீபே பண்ணணும் இல்லையா? அது ஒழுங்காக ரீபே பண்ண முடியுமா? அசிங்கம் அவமானங்கள் ஏற்பட்டு விடுமா அப்படின்னு ஒரு கலக்கம் உங்களுக்கு இருக்கும். அந்த கலக்கமே வேண்டாம். எட்டாம் வீட்டை குரு பார்த்தால் கௌரவம் புகழ் அந்தஸ்து எந்த நிலையிலும் உங்களுக்கு குறையாது. கௌரவம் அந்தஸ்து காப்பாற்றப்படும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு ஒரு சிலர் உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகைநட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு சிறப்பானதொரு நிலை. அதாவது வரா கடன்கள் திடீர்னு வசூலாகி வருமாவா? உங்களை திக்குமுக்காட வச்சோம். அடடா, இதெல்லாம் நான் வருன்னே எதிர்பார்க்கலையா? அதெல்லாம் போயிட்ட கேஸுன்னு நினச்சேன். ஆனால் அது வந்து கொண்டாந்து பெரிய ரொக்கமாக கொண்டாந்து கொடுத்துருவோம். எதிர்பாராத ரொக்கம், எதிர்பாராத பண வரவு கண்டிப்பாக கிடைக்கும். வீட்டில் வயசானவங்க இப்போ அழகாக அவங்க வந்து தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருந்து நடமாட துவங்குவார்கள். மற்றபடி பார்க்கும் பொழுது கும்பத்தில் இருக்கும் குரு பகவான் ஸ்தான பலம் பார்வை பலத்தால் உங்களை உயர்வடைய செய்கிறார். ராசி இல்லையா, மீனத்தை பற்றி தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். அப்போ ராசியிலேயே குரு பகவான் வருகிறார். ஜென்ம குருத்தில் ஜென்மத்தில் குரு வரும்பொழுது ராமரே வனவாசம் போனார் அப்படின்னு ஒரு நிலை இருக்கிறது. அப்போ பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்றாம் இடத்துல குரு இருந்து அவர் இருப்பார். அவர் சொந்த வீட்டுக்கு அவர் வரார், ஆட்சி நிலை பெறுகிறார். அப்போ அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்று, அவருடைய சொந்த வீட்டில் அவர் வந்து அவர் ஆட்சி ஆகிறார். அப்போ சிறப்பான ஒரு நிலை தானே. யாரும் அந்த வீட்டுக்கு அந்த அதிபதி வந்தால் அதை விட ஒரு சிறப்பு ஒன்றுமே இல்லைங்க. அப்போது உங்களுக்கு நல்லதே செய்யக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் ராசியில் வந்தால் நல்லது தானே. உயர்வான பலனை தருவார். உங்களுடைய எண்ணங்கள் அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், உடம்பில் ஒரு தேஜஸ் மினுமினுப்பு சந்தோஷம் இருக்கும். அதே நேரத்தில் சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஸ்தான பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ அது ஒன்றாம் இடம் ஸ்தான பலம் இல்லை என்றாலும் கூட அவர் ஒன்றாம் இடத்துக்கு உண்டான பலனை தருவார்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ அங்கேருந்து பார்வை பலம் அப்படின்னா அஞ்சாம் இடத்தை பார்க்குறார். அஞ்சாம் இடம் என்பது உங்களுக்கு புத்திர புத்திரிகள் ஸ்தானம் கடகம். அப்போது குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்க பெறுவீர்கள். ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். வெளியில் கடகம் இல்லையாது அஞ்சாம் இடம். அப்போது உங்கள் பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி அவங்க என்ன கோர்ஸில் சேரணுமோ சேர்ந்து படிக்க வச்சு நல்லா ஆளாக்குவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு படிப்பு செலவு வெளிநாட்டுக்கு பிள்ளைகளை அனுப்பக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்கும். ஒரு சில ராசி என்பர்கள் பூர்வீகத்திற்கு சென்று அங்கே பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, அப்படி ஒரு நிலையில் நீங்கள் இருப்பீர்கள். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது மீனத்தில் இருக்கும் குரு பகவான் அஞ்சாம் பார்வையாக அஞ்சாம் வீட்டை பார்ப்பதால் குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்கப் பெறுவீர்கள். அடுத்தது ஏழாம் வீட்டை கன்னியை பார்க்கிறார். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கும். அந்த கருத்து வேறுபாடு விலகி இப்போ ஓரளவுக்கு சமரசமாகி ஒத்துருக்கு ஒத்துரு ஈகோவை விட்டு கொடுத்து சந்தோஷமாக
வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு காலகட்டம். எதிரிகள் ஓடி ஒளிந்த, அதாவது நண்பர்கள் எதிரிகளாக ஓடி ஒளிந்தார்கள், இப்பொழுது அவர்களே உங்களை தேடி வந்து நண்பர்களாக மாறுவார்கள். அதே நேரத்தில் உறவினர்கள் உதாசீனப்படுத்தியவர்கள் இப்போ அவங்க தேடி வந்து உறவாடுவார்கள். நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம், எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஆதரவு பெருகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அடுத்தது பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய சொந்த தொழில் செய்யும் அன்பர்களுக்கு அந்த பார்ட்னர்ஷிப் கூட உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார். ஒன்பதாம் வீட்டை குரு பார்க்கிறார், ரிஷபாவது விருச்சகம். ஒன்பதாம் வீட்டை குரு பார்த்தா ரொம்ப சிறப்புங்க, பாக்கிய நிறைவை பெறுகிறீர்கள். வெளிநாட்டுக்கு குரு பகவான் அனுப்புவார் படிக்கிறதுக்கு, அது உயர்கல்வி. ஒன்பதாம் இடம் என்பது உயர்கல்வி ஸ்தானம். உயர்கல்விக்காக உங்கள் பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்புவீங்க. அதே நேரத்தில் ஆன்மீக சுற்றுலா, இன்ப சுற்றுலான்ற பேர்லையாவது நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் வரக்கூடிய அமைப்பு, தந்தையால் அனுகூலங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டம், யோக பாக்கியங்கள் நிறைந்த அற்புதமான காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது மீனத்தில் இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு எவ்வளோ நாள் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 144 நாள் தான் இருக்கிறார். அவர் அங்கிருந்து ஒரு 160 நாள் வக்ரம் அடைகிறார். இப்போ 14 போகிறார் இல்லைங்களா மீனம், மீனத்துக்கு குரு பகவான் அங்கே வக்ரம் அடைகிறார். எப்போ அப்படின்னாக்கா 20 நவம்பர் 16 வரைக்கும் 160 நாள் வக்ரம் அடைஞ்சு முன்வீட்டு பழனி செய்கிறார். முன்வீட்டு பழனி செய்கிறார்னா அது கும்பத்துக்கு சென்று பழனி தருவார். இப்போ ஏற்கனவே அதான் சொல்லியிருக்கோம், 12 வீட்டுக்கு போயிடுவார். கும்பத்துக்கிலிருந்து பழனி தரக்கூடிய அமைப்பு அது வந்து என்னன்னா, அப்போ கும்பத்திலிருந்து 271 நாள் கும்பத்தில் அமர்ந்து பழனி தருகிறார். 144 நாள் மட்டும்தான் மீனத்தில் இருந்து பழனி தருவார் குரு பகவான். சரி, குரு பகவான் ஸ்தான பலம் பார்வை பலத்தாலும் அவர் பங்குக்கு அவர் நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் இந்த மீனராசி அன்பர்களுக்கு குரு பகவான் செய்கிறார். ஏன்னா ராசிநாதன். அடுத்தது சனி பகவானை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சனி பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு அவர் நகரத்தில் தான் இருக்கிறார். அவருக்கு சஞ்சா ஒரே இடம்தான், அவர் எங்கேயும் இடமாறுதல் எதுவும் இல்லை. இருந்த போதிலும் உங்களுக்கு 11 இடம் என்பது எண்ணிய செயல் ஈடுறது எல்லாம் லாபமாக அடைதல், தொட்டதெல்லாம் தொடங்கும், தொடாததெல்லாம் தொடங்கும். மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டவர்களுக்கு இரண்டாவது திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. மொத்தத்தில் ஒரு சுபீட்சத்தை, பொருளாதார வரவை, பொருளாதார முன்னேற்றத்தை, பேங்க் பேலன்ஸை உயர்த்தக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த 2022 சனி பகவான் ஏற்படுத்தி தருவார். ஆனாலும் கூட அவர் வந்து அவரும் ஒரு 160 நாள் வக்ரம் அடைகிறார். 15 அக்டோபர் 11 வரைக்கும் அப்போ அவர் வந்து 10 இடத்துக்கு போயிடுவார். தனுசுக்கு சென்றதாக ஐதீகம். அப்போ இருந்த போதிலும் உங்களுக்கு 10 இடத்துல சனி போனாலும் உங்களுக்கு சனி 10-11 உங்களுக்கு ஸ்தான பலந்தாங்க. 3-5-6 சனிக்கு ஸ்தான பலம் 3-5-6-10-11. அப்போ 11 இடத்தில் இருந்தாலும் ஏகப்பட்ட பலனை வாரி வழங்குவார். 10 இடத்தில் தொழிலை மேம்படுத்துவார், உத்தியோக மேன்மை ஏற்படுத்துவார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் வக்ரம் அடைஞ்சாலும் உங்களுக்கு லாபம் தான் மீனராசி அன்பர்களுக்கு. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது 2022 ராகு பகவான் 2 ராசிகளில் சஞ்சாரம் செய்து ராஜயோக பலனை தருகிறார். குரு பகவானும் உங்களுக்கு 2 இருந்து, அதாவது கும்பத்தில் இருந்தும் ராசிக்குள் மீனத்துக்கு வந்தும் பலனை தர இருக்கிறார். சனி பகவான் உங்களுக்கு மகரத்திலே இருந்தாலும் வக்ரம் அடையும் போது அவர் முன்வீட்டு பலனை தருவார்னு நம்ம சொல்லணும். தனுசில் இருந்தாலும் 10 இடத்து பலனை தருவார். மொத்தத்தில் இந்த 4 கிரகங்களும் மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான பலன்களை வாரி வழங்க இருக்கிறார்கள். நீங்கள் வந்து வணங்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேதுவுக்கு பிள்ளையார் வழிபாடு செய்யுங்க. மற்றபடி குரு பகவானுக்கு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்க வியாழக்கிழமை தோறும். மற்றபடி உங்களுக்கு எல்லாம் சுபிட்சமாக மாறும். இதுவரைக்கும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு இந்த 4 கிரகங்களும் போட்டி போட்டுக்கொண்டு நல்ல சுப பலனையே வழங்க இருக்கின்றது. அதில் குறிப்பாக ராகுக்கு 2 வீடுமே
ரிஷபமாகட்டும் மேஷமாகட்டும் ரெண்டுமே ராஜயோக பலனை தரக்கூடிய இடம். குரு பகவான் பொறுத்தவரையிலும் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 12 இருந்து பலனை தருகிறார். பிறகு ஸ்தான பலம் ராசிக்கு வருகிறார். அப்புறம் பார்வை பலம் வேறு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஏகப்பட்ட ஒரு நன்மைகளை குரு பகவானும் வாரி வழங்க இருக்கிறார். கேது பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு படிப்பினையைத்தான் தருவார். அதனால் கேதுவுக்கு பிரீத்தி செய்யுங்க. மற்றபடி எந்த ஒரு குறையும் கிடையாது. இந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த 2022 ரொம்ப படு சூப்பராக அமையக்கூடிய ஒரு காலகட்டம். இது கோச்சார நிலை. நம்ம ஒருத்தருடைய பிறந்த ஜாதகத்தை நம்ம யாருடைய ஜாதகத்தையும் அனலைஸ் பண்ணலை. இது கோச்சாரம் 30% மட்டுமே சொல்லும். 70% உங்கள் பிறந்த ஜாதகம்தான் பேசும். அது சரியாக இருக்கும் பட்சத்தில் இதுவும் சரியாக இருந்து 100% வெற்றி பெறுவீர்கள். அது சரியில்லை என்றால் இந்த 30% உங்களுக்கு எப்படி சாத்தியப்படும்? அதனால் கோச்சார நிலை இன்றைக்கி இருக்கிற கிரக நிலைகளை வைத்து ஒரு பொது பலனைத்தான் நாம் சொல்லியிருக்கிறோம். இருந்த போதிலும் இந்த மீனராசியினுடைய உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு உற்சாகமும் ஒரு புதிய உத்வேகமும் மறுமலர்ச்சியும் வசந்த காலமும் திருப்பு முனையும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இந்த 2022 அமைகிறது.